ப்ரோ கபடி லீக் சீசன் லெவன் அதற்கான ஆக்ஷன் இரண்டு நாளும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறது பிகேஎல் கே எல் சீசன் ஒவ்வொரு டீமும் எத்தனை பிளேயர்ஸை வாங்கியிருக்காங்க யார் யாரை வாங்கியிருக்காங்க எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம் டே ஒன் அண்ட் முக்கியமா டே டூவில் எல்லா சோல்டு பிளேயர்ஸோட லிஸ்ட்டும் இந்த வீடியோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அதிகபட்சமா பதினஞ்சு பிளேயர்ஸ் வரைக்கும் வாங்கியிருக்காங்க குஜராத் ஜெயன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா வெறும் நாலே நாலு பிளேயர்ஸ் வாங்கியிருக்காங்க தமிழ் தலைவாஸ் எல்லா டீட்டெயில்

டாப் ஃபைவ் பிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம போட்டிருந்தோம் அண்டு ப்ரோ கபடி ஆக்ஷன் வரலாற்றுலேயே ஒரே ஆக்ஷனில் எட்டு பிளேயர்ஸ் ஒரு கோடிக்கு மேலே போயிருந்தாங்க அதுவும் இந்த ஆக்ஷனில் தான் நடந்துருந்துச்சு இந்த மாதிரியான பல ரெக்கார்ட்ஸ் ஃபஸ்ட் டேலே உடஞ்சிருந்துச்சு அப்படி இருக்கிற சமயத்தில் ஓவரால் பிகேஎல் சீசன் லெவன் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதிக விலைக்கு போன பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட சச்சின் தன்வர் ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் தமிழ் தலைவாசன் எல்லாம் வாங்கப்பட்டிருந்தார் இது எல்லாமே டே ஒன்ல நடந்த ஹைலைட்ஸ் டே டூ அப்படிங்கிறது டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் அது தெரியாம நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க சோ நான் இப்போ வந்து ரீசெண்டாக யூடியூப்ல லைவுமே வந்திருந்தேன் அதுலயுமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நிறைய டீடெயில்ஸ் அதெல்லாம் சேர்த்து ஓவரால் கம்பைன்டு டீடைல்ஸ் தான் இந்த வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு டே ஒன்ல சோல்ட் ஆன பிளேயர் நீங்க இன்னும் பாக்கலாம் டீடைலா தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நல்லாவே போயிட்டு இருக்கு நம்ம சேனல்ல பார்த்துட்டு வந்துருங்க இதுல டே டூ தான் மேக்ஸிமம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணப் போறோம் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸ் டீம் பெங்கால் வாரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபசலா ட்ராஜலி அண்ட் மணிந்தர் சிங் நேத்து டே ஒன் ஆக்ஷன்ல எடுத்திருந்தாங்க டே டூ பொறுத்த வரைக்கும் சாய் மிங் சாங் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி சி தைவானை சேர்ந்த ரைடர் அவரை தான் ஃபர்ஸ்ட் பிளேயரா சைன் பண்ணாங்க அதுக்கு அப்புறமா தான் நிதேஷ் அப்படிங்கிற கேட்டகரி சி டிஃபண்டர் யூபிஓ தாஸோட கேப்டனா இருந்தார் இல்லையா அவர் பேஸ் பிரைஸ் பதிமூணு லட்சத்துக்கு தட்டி தூக்குனாங்க பெங்கால் வாரியர் லெப்ட் சைடு பசல் ரைட் சைடு நிதேஷ்குமார் தாறு மாறாக இருக்குது ஸ்குவாட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நிதேஷ்குமார் செம்மையான ஒரு பை அது இல்லாமல் ரைட் கவருக்கு மயூர் கடம் அப்படிங்கிற ஒரு பிளேயரை சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க மயூர் கடம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ப்ரைஸ் பதிமூணு லட்சம் முப்பது லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் போயிட்டு கொண்டு வந்திருந்தாங்க இதுவும் ஒரு நல்ல பை தான் அது இல்லாமல் பிரவீன் தாகூர் அப்படிங்கிற லெஃப்ட் கவர் டிஃபெண்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி சி ஸோ அவரை வந்து சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க பேஸ் ப்ரைஸுக்கு அது இல்லாமல் சம்பாஜி அப்படிங்கிற ஒரு டிஃபண்டர் ரைட் கவர் அவரை வந்து பை பண்ணியிருந்தாங்க ஹேம் ராஜ் அப்படிங்கிற ரைட் கார்னர் டிஃபெண்டர் ஸோ அவரையும் பை பண்ணியிருந்தாங்க ஆகாஷ் பி சௌகான் அப்படிங்கிற கேட்டகிரி டி ரைடர் சோ அவரை வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பிளேஸுக்கு எடுத்திருந்தாங்க அவரும் ஒரு நல்ல பயன்னு சொல்லுவேன் அர்ஜூன் ராத்தி அப்படிங்கிற ஒரு பிளேயரை நாற்பத்தி ஒரு லட்சம் வரைக்கும் கொடுத்து எடுத்திருந்தாங்க கேட்டகிரி டி ரைடர் அவர் ஒரு டொமஸ்டிக்ல நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்கிற பெயர் அதனாலதான் அவ்வளோ வேலு கொடுத்துருந்தாங்க அது இல்லாம வைபவ் கார்ஜே டே ஒன்ல அன்சோல்டா இல்லையா அவரை வந்து இங்க எடுத்திருந்தாங்க ரைட் கவர் டிஃபெண்டர் சாகர் குமார் ஆல்ரவுண்டர் கேட்டகரி சி அவரையும் திரும்ப அதாவது ஆக்சரேஷன் ஆக்ஷனில் எடுத்திருந்தாங்க அண்ட் பிரணாய் வினய் ராணி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ரைடர் தான் அவரை வந்து கேட்டகரி சி ல இருந்து எடுத்திருந்தாங்க பேஸ் பிரைஸுக்கு பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பெங்கால் வாரியர்ஸ் எடுத்திருக்காங்க ஒட்டுமொத்தமாக பதிமூணு பிளேயர்ஸை பெங்கால் வாரல்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் அடுத்ததா பெங்களூர் புல்ஸ் பக்கமா வரேன் எடுத்தது கம்மியான பிளேயர்ஸ் தான் ஆனா நச்சுன்னு தூக்கி இருந்தாங்க டே ஒன்ல அஜின்கியா பவார் அண்ட் பர்தீப் பர்வால் ரெண்டு சூப்பர் டூப்பரான ரைடர்ஸ் எடுத்திருந்தாங்க அண்ட் டே டூ பொறுத்த வரைக்கும் எடுத்த பிளேயர் அசூன் அப்படிங்கிற ஒரு ரைட் கார்னர் கேட்டகிரி சி டிஃபெண்டர் தாய்லாந்தே சேர்ந்த பிளேயர் அண்ட் இன்னொரு பிளேயரும் தாய்லாந்தை சேர்ந்த பிரமோத் அப்படிங்கிற ஒரு ரைடர் கேட்டகிரி சி இந்த ரெண்டு பேரையும் தான் ஃபர்ஸ்ட் தூக்கி இருந்தாங்க அதுக்கப்புறமா இந்தியாவோட ரொம்ப ஃபேமஸான ஆல்ரவுண்டர் ரீசெண்டா இன்ஜுரினால பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்த பெங்கால் வாரியர்ஸ்ல போன சீசன் பிளே பண்ண முடியாம போன நிதின் ராவல் அவரை வந்து எடுத்திருந்தாங்க பேஸ் பிரைஸ் பதிமூணு லட்சத்துக்கு ஜெய் பகவான் அப்படிங்கிற ஒரு ரைடர் நம்மளோட யூமும்பால பார்த்திருப்பீங்க ஸோ கேட்டகரி சி ரைடர் அறுபத்தி லட்சம் வரைக்கும் போயிட்டு கொண்டு வந்தாங்க அண்டு ஜத்தின் தமிழ் தலைவாசல் இருந்தார் நம்மளோட செல்லக்குட்டி ஜத்தின் அவரை எடுத்திருந்தாங்க பெங்களூர் புல்ஸ் ஒரு நல்ல பிக் அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்ததான் டபாண்டலி கேசி டபாண்டலி கேசியை வரைக்கும் இவங்க நேற்று எடுத்த பிளேயர் ஆஷிஷ் அண்ட் சித்தார்த் பாகுபலி தேசாய் ரெண்டு பேரும் நேற்று வந்து ஆக்ஷன்ல தூக்கி இருந்தாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முகமது மிசானுர் ரஹ்மான் அப்படிங்கிற பங்களாதேஷை சேர்ந்த ஒரு ரைடர் அது இல்லாம முகமது பாபா அலி அப்படிங்கிற ஒரு ஈரானியன் டிஃபண்டர் ரெண்டு பேரையும் ஓவர்சீஸ் கேட்டகரியின் கீழ் பை பண்ணியிருந்தாங்க அது இல்லாம நிதின் பன்வர் அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டர் வந்து எாங்க இருபது லட்சம் கொடுத்து அதுக்கப்புறமா பிரிஜேந்திர சிங் சௌத்ரி ஒரு சில வீடியோஸ்லையுமே சொல்லிருக்கேன் என்னோட நான் சொல்லிருக்கேன் அவர் வந்து ஒரு கேட்டகரிசி ராஜஸ்தானை சேர்ந்த ஆல்ரௌண்டர் பேஸ் பிரைஸ் பதிமூணு லட்சம் எடுத்திருந்தாங்க கௌரவ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் பேஸ் பிரைஸ் பதிமூணு லட்சம் இமான்சு பேஸ் பிரைஸ் பதிமூணு லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க ராகுல் டிஃபெண்டர் லெஃப்ட் கார்னர் பேஸ் பிரைஸ் ஒன்பது லட்சம் பர்வின் லெஃப்ட் ரைடர் பேஸ் பிரைஸ் ஒன்பது லட்சம் ரிங்கு நர்வால் பதிமூணு லட்சம் பேஸ் பிரைஸ் எடுத்திருந்தாங்க ஒரு டிஃபெண்டர் வினை ரைடர் கேட்டகரி சி பேஸ் பிரைஸ் பதிமூணு லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டபா நிலை கேசி சைன் பண்ணி எடுத்த பிளேயர்ஸ் இந்த ஆக்ஷன்ல ரொம்ப அதிகமான பிளேயர்ஸ் சைன் பண்ண டீம் நம்மளோட குஜராத் ஜெயன்ஸ் நேற்று வந்து பாத்தீங்கன்னா குமன் சிங் சோம்பீர் அப்படிங்கிற ரெண்டு பிளேயரை வந்து சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க இன்னைக்கு டே டூல வந்து பாத்தீங்கன்னா முகமது இஸ்மாயில் நபி பக்ஷ் அவருக்கு எஃப்எம்ஐ யூஸ் பண்ணி திரும்பவும் தங்களோட டீம் எடுத்துக்கிட்டாங்க பதிமூணு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு அது நல்ல ஆல்ரவுண்டர் தாங்க அது இல்லாம வாகித் அப்படிங்கிற ஒரு டிஃபெண்டர் அவருமே ஈரான் அண்டை சேர்ந்தவர் தான் பதினேழு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு வந்து அவரை எடுத்திருந்தாங்க பை பண்ணியிருந்தாங்க அது இல்லாமல் நீரஜ் குமார் பட்னா பயர்ஸோட முன்னாள் கேப்டன் அவரை முப்பத்தி அஞ்சு லட்சம் வரைக்கும் கொடுத்து தூக்கியிருந்தாங்க அது இல்லாமல் மோனு அப்படிங்கிற ஒரு ரைடர் பதினாலு லட்சம் கொடுத்து எடுத்திருந்தாங்க ராஜ் அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டர் பேஸ் பிரைஸ் ஒன்பது லட்சம் ஹிமான்சு அப்படிங்கிற ஒரு ரைட் ரைடர் பேஸ் பிரைஸ் ஒன்பது லட்சம் ஹிமான்சு சிங் அப்படிங்கிற ஒரு ரைடர் பேஸ் பிரைஸ் பதிமூணு லட்சம் ஆதர்ஷ் அப்படிங்கிற ஒரு ரைட் ரைடர் பேஸ் பிரைஸ் ஒன்பது லட்சம் அர்ஷ் லார்ட் முன்னாடி ஆல்ரெடி பிளே பண்ண ஒருத்தர் தான் பெங்கால் வாரியர்ஸ்ல இருந்தாரு அவர் வந்து இப்ப இங்க இருக்காரு ரோஹன் சிங் பேஸ் லட்சம் மோஹித் டிஃபண்டர் ரைட் கவர் பேஸ் பதிமூணு லட்சம் அது இல்லாம பேஸ் பேஸ்ட் பதிமூணு லட்சம் நிதேஷ் லெப்ட் கார்னர் டிஃபண்டர் பேஸ்ட் பதிமூணு லட்சம் இவங்க எல்லாம் எடுத்திருந்தாங்க அடுத்ததான் நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ் பக்கமா வருவோம் நேத்து மட்டும் ஒரே ஒரு பிளேயரை மட்டும் வாங்கிட்டு ஹரியானா ஸ்டீலர்ஸ் க சுப்பனு சைலண்ட் ஆயிட்டாங்க முகமது எஸ்ஆர் சிஎன்ஏ அவரை வந்து ரெண்டு கோடியே ஏழு லட்சம் கொடுத்து எடுத்திருந்தாங்க இல்லையா ஸோ அதோட அவங்க சைலண்டே இன்னைக்கு டே டூலேயுமே சைலண்ட்டாக தான் இருந்தாங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் அப்படிங்கிற ரைட் கவர் டிஃபண்டர் பேஸ் பிரைஸான பதிமூணு இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு இருபதாயிரத்தை மட்டும் கொடுத்து அவரை வந்து தட்டி தூக்கி இருந்தாங்க மணிகண்டன் எஸ் தமிழகத்தை சேர்ந்த ஒரு பிளேயர் ஒரு டிஃபெண்டர் கேட்டகிரி டி பேஸ் பிரைஸ் ஒன்பது லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க இதுக்கப்புறமா அவங்க எடுத்த எல்லா பிளேயர்ஸுமே கேட்டகிரி டியை சேர்ந்த டிஃபெண்டர்ஸ் ரைடர்ஸ் எல்லாருமே பேஸ் பிரைஸுக்கு தான் எடுத்திருந்தாங்க பிகாஸ் காசு அவ்வளவுதான் அவங்க கிட்ட இருந்துச்சு ஆஷிஷ் கில் அப்படிங்கிற ரைட் கார்னர் டிஃபெண்டர் பேஸ் பிரைஸ்க்கு எடுத்திருந்தாங்க நவீன் அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகிரி டி அவரையும் பேஸ் பிரைஸ்க்கு எடுத்திருந்தாங்க அது இல்லாம சான்ஸ்கர் மிஸ்ரா அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டர் அவரையும் பேஸ் பிரைஸ்க்கு எடுத்திருந்தாங்க இது எல்லாமே அரியனா ஸ்டீலர்ஸ் பை இன் பி கி எல் சீசன் லெவன் ஆக்ஷன் அடுத்ததா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் ஓரளவுக்கு நல்ல பிளேயர்ஸ் சைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் நல்ல பிளேயர்ஸ் மீன்ஸ் அதிகமான பிளேயர் சைன் பண்ணியிருந்தாங்க பன்னெண்டு பிளேயர்ஸ் வரைக்கும் போயிருந்தாங்க தேர்ட் ஹையஸ்ட் நினைக்கிறேன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நேற்று சுர்ஜித் சிங் அப்படிங்கிற ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க ஆக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேயர் அவங்க சைன் பண்ணி எடுத்தது அமீர் ஒசைன் முகமது அலக்கி அவரை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் பேஸ் பிரைஸ் கொடுத்து எடுத்திருந்தாங்க ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் அண்டு தமிழ் தொலைவாசுல முன்னாடி இருந்து லாஸ்ட் சீசன் பட்னா பயர்ஸ்ல இருந்த அர்பித் சரோகா அப்படிங்கிற ஒரு டிஃபெண்டர் ரைட் கார்னர் அவரை வந்து பேஸ் பிரைஸ் பதிமூணு லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க ஸ்ரீகாந்த் ஜாதவ் அப்படிங்கிற ஒரு ரைடர் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க பதினஞ்சு லட்சம் வரைக்கும் போயிட்டு அவர் வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் விகாஷ் கண்டோலா முப்பத்தி லட்சம் வரைக்கும் கொடுத்து அவர் எடுத்திருந்தாங்க கேட்டகரி சி ரைடர் ரொம்ப வெட்ரான் இப்போ அவரோட வேல்யூ கம்மி ஆயிடுச்சு அது இல்லாமல் நீரஜ் நர்வால் அப்படிங்கிற ஒரு ரைடர் ஒரு ஆல்ரவுண்டர்னு வச்சுக்கோங்களேன் பேஸ் ப்ரைஸ் பதிமூணு லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க ரெண்டு பேருமே பெங்களூர் புல்ஸ்ல முன்னாடி தான் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாமீர் அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டர் ஒன்பது லட்சம் பேஸ் பிரைஸ் எடுத்திருந்தாங்க அது இல்லாமல் மயங்க் மாலிக் அப்படிங்கிற டிஃபெண்டர் லெஃப்ட் கார்னர் பேஸ் பிரைஸ் ஒன்பது லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க ரவிக்குமார் தாகியா ரவிக்குமார் வந்து கொஞ்சம் ஃபேமஸான டிஃபெண்டர் எனக்கு பிடிக்கும் வர இப்போ கொஞ்சம் ஆகிட்டார் ரைட் கவர் டிஃபெண்டர் ஸோ அவரை பேஸ் ப்ரைஸ் பதிமூணு லட்சத்துக்கு எடுத்துருந்தாங்க லக்கி ஷர்மா ஆல்ரெடி ஜெய்ப்பூரில் இருந்த பிளேயர் தான் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கார்னர் டிஃபெண்டர் ஸோ இவரை பேஸ் ப்ரைஸ் பதிமூணு லட்சத்துக்கு எடுத்துருந்தாங்க அண்ட் கே தரணிதரன் அப்படிங்கிற ஒரு ரைடர் அவரை வந்து பேஸ் பிரைஸ் ஒன்பது லட்சத்திலிருந்து பதிமூணு லட்சம் வரைக்கும் போயிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது இல்லாமல் நவ்னீத் அப்படிங்கிற ஒரு ரைடர் பேஸ் பிரைஸ் பதிமூணு லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பிங் பேந்தர்ஸ் எடுத்திருக்கிற பிளேயர்ஸ் அடுத்ததான் பட்னா பாயர்ஸ் குள்ள வரேன் பட்னா பயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சுபம் சிண்டே அப்படிங்கிற ஒரே ஒரு பிளேயரை மட்டும் எடுத்துட்டு சைலண்ட் ஆயிட்டாங்க அமௌண்ட்டெல்லாம் மிச்சப்படுத்திட்டாங்க சுபம் சிண்டேக்கு எழுபது லட்சம் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமித் நாடார் இரானை சேர்ந்த டிஃபெண்டர் பதிமூணு லட்சம் பேஸ் பிரைஸ்க்கு எடுத்திருந்தாங்க ஜான் குன் லீ திரும்பவும் ரிட்டர்ன் ஆகிட்டாருங்க ப்ரோ கபடிக்கு பட்னா பயர்ஸுக்கு தான் போகணும்னு பெருசாக ஆசைப்பட்டேன் பிரிடிக் பேராக பண்ணியிருந்தேன் நேற்று லைவ்லேயே நான் பிரிடிக் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு ஜான் குன்லியை தட்டி தூக்கிருக்காங்க குன்லி பட்னா பயர்ஸ் அது பிரிக்க முடியாத ஒரு உறவு அவர் அங்கே நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் திரும்பவும் ஜான் குன்லியை எத்தனை பேர் ஜான் குன்லி ஃபேன் என்ன மாதிரி மறக்காம கிடையாது கமெண்ட்ல சொல்லுங்க அது இல்லாமல் குர்தீப் ஆஹ் யூபிஎஸ்ல இருந்த ஆல்ரவுண்டர் இல்லையா அவரை வந்து ஐம்பத்தொன்பது லட்சம் வரைக்கும் கொடுத்து எடுத்திருக்காங்க தியாகராஜன் யுவராஜ் தமிழகத்தை சேர்ந்த டிஃபெண்டர் தாங்க அவர் அவரை பதிமூணு லட்சம் பத்தாயிரம் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஃப் யூஸ் பண்ணி பட்டாம்பயர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அது இல்லாம தீபக் ராஜேந்தர் சிங் அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் வரைக்கும் போயிட்டு கொண்டு வந்தாங்க இவர் ஒரு ரைட் கவர் டிஃபெண்டர் அது இல்லாம பிரசாந்த் குமார் ராத்தி அப்படிங்கிற ஒரு டிஃபெண்டர் லெஃப்ட் கவர் பேஸ் பிரைஸ் ஆனால் பதிமூணு லட்சத்துக்கு எடுத்துருந்தாங்க அண்ட் தென் மீ டு ஒரு ரைடர் சோ அவரை வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வரைக்கும் கொடுத்து எடுத்துருந்தாங்க தேவங்க் ரைடர் இருபது லட்சத்தி பத்தாயிரம் அதுக்கப்புறமா அமன் அப்படிங்கிற ஒரு டிஃபெண்டர் ஒன்பது லட்சம் பேஸ் பிரைஸ் சாகர் டிஃபெண்டர் ஒன்பது லட்சம் பேஸ் பிரைஸ் அதுக்கப்புறமா பிரவீந்தர் பதிமூணு லட்சம் வரைக்கும் போய் கொண்டு வந்தாங்க அவர் ஒரு ரைடர் அதுக்கப்புறமா ஆக்சலரேஷன் அதாவது ஃபர்ஸ்ட் அன்சோல்ட் ஆகிட்டு திரும்ப வருவாங்கல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க டீம்ல பிளே பண்ணிட்டு இருந்த லெப்ட் கவர் டிஃபெண்டரான பாபு முருகேஷன் பதிமூணு லட்சம் கொடுத்தவரை அவரை எடுத்திருந்தாங்க பாபு முருகேஷன் வந்து சஜின் சந்திரசேகருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ள வந்த பிளேயர் ஸோ சஜினை விட்டுட்டாங்க பாபு முருகேஷனை பட்னா பிளையர்ஸ் எடுத்திருக்காங்க சோ இது வந்து அப்டேட் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து புனரி பல்டன் பக்கம் வந்தோம் புனரிபல்டன் சைன் பண்ணியிருந்தாங்க நேற்று மோஹித் மட்டும் எடுத்திருந்தாங்க அதாவது இவங்களோட லெஃப்ட் கார்னரான முகமது ரேசாவை தூக்கி ஹரியானா கட்ட கடை கொடுத்துட்டு ஹரியான இருந்து மோஹித் அப்படிங்கிற அவங்களோட லெஃப்ட் கார்னர் எடுத்துக்கிட்டாங்க பொறுத்த வரைக்கும் அமீர் ஹசன் ஆல்ரவுண்டர் கேட்டகிரி சி அவரை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு எடுத்திருந்தாங்க அது இல்லாமல் ஹலி ஹாடி அப்படிங்கிற டிஃபெண்டர் ஈரானை சேர்ந்தவர் தான் இவரும் பதினாலு லட்சத்தி பத்தாயிரம் கொடுத்து எடுத்திருந்தாங்க அமன் ஒரு சமையான லெஃப்ட் கார்னர் டிஃபண்டர் முகமது ஏசாவோட இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக எடுத்துருக்காங்க பதிமூணு லட்சம் பேஸ் ப்ரைஸுக்கு வி அஜித்குமார் தமிழகத்தை சேர்ந்த அதே ரைடர் தான் ஜேபிபி எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க ம் கொடுக்க மாட்டோமேன்னு அறுபத்தி ஆறு லட்சம் கொடுத்து வி அஜித்குமார் சைன் பண்ணி எடுத்துருக்காங்க ஆட வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் ஏன்னா அஸ்லாமின் தான் மோஹித் குயாத் பங்கஜ் முகிதே அகாஷின்டே தெரில பட் அஜித்குமாருக்கு ஒரு வேல்யூ இருக்கு அதுவே சந்தோஷம் தான் முகமது ஹமன் அப்படிங்கிற ஒரு டிஃபெண்டர் லெஃப்ட் கார்னர் பிளேயர் பதினாறு புள்ளி இருபது லட்சம் அதாவது பதினாறு லட்சத்து இருபதாயிரம் கொடுத்தவர் எடுத்திருக்காங்க லெஃப்ட் கார்னருக்கு நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணிருக்காங்க ஒரு முகமது ரேசா அவர் ஃபுல்ஃபில் பண்ணால் மூணு பேர் எடுத்திருக்காங்க பார்ப்போம் அது இல்லாம ஆரியவர்தன் அப்படிங்கிற ஒரு ரைட் ரைடர் ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ப்ரைஸ் ஒன்பது லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் விஷால் அப்படிங்கிற ஒரு லெஃப்ட் கவர் டிஃபெண்டர் பதிமூணு லட்சம் பேஸ் ப்ரைஸ் சௌரவ் அப்படிங்கிற லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர் ஒன்பது லட்சம் பேஸ் ப்ரைஸ் இவங்க எல்லாம் எடுத்திருந்தாங்க நம்மளோட முன்னேறி பல்டன் இப்போதான் உள்ள என்ட்ரி ஆவரும் தமிழ் டீம் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஒரு நிமிஷம் கூட கண்டென்ட் கிடையாது ஏன்னா நேற்றே சச்சினை பத்தி நான் நிறைய பேசிட்டேன் சச்சினை ஏன் எடுத்தாங்க எதுக்கு எடுத்தாங்க எவ்வளோ அமௌண்ட் தேவையில்லாமல் செலவு பண்ணாங்க அவருக்கு அப்படிங்கிறத அவருக்கு செலவு பண்ணதுனால நாற்பத்தி ஒரு லட்சம் மட்டும் தான் கையில இருந்துச்சு வேற வழியே கிடையாது நாற்பத்தோரு லட்சத்தை வச்சு மூணு பிளேயர்ஸ் எடுத்து ஆகணும் இதுல டே டூவில் ரெண்டு ஓவர்சீஸ் பிளேயர் வேறு அவங்க சைன் பண்ணணும் டே டூவில் வந்த ஃபர்ஸ்ட் அவங்க சைன் பண்ண பிளேயர் மோயின் அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரி சி பிளேயர் பதிமூணு லட்சம் பேஸ் பிளேயர்ஸ்க்கு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா அமீர் ஹசன் பஸ்தாமி பதினாறு லட்சத்துக்கு ஒரு டீம் எடுக்க ட்ரை பண்ணாங்க பட் அவர் பண்ணி பதினாறு லட்சம் நீங்க மாதிரி கூப்பிட்டுக்கிட்டாங்க சாகருக்கு பேக் அபிஷேக் பதிலாக ரைட் கவர்லையும் அமீர் பஸ்டாமி திரும்ப தமிழ் தலைவர் பண்ணிட்டேன் அது அண்ட் கடைசியா சௌரவ் அப்படிங்கிற ஒரே ஒரு ரைடர் எடுத்திருந்தாங்க கேட்டகரிஸ் ஒன்பது லட்சம் ஏன்னா ஆல்ரெடி ஓவர்சீஸ் பிளேயர் சைன் பண்ணி எடுத்ததுனால இருபத்தி லட்சம் காலி மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் சம்திங் தான் இருந்துச்சு அதில் ஒரே ஒரு கேட்டகரி பிளேயர் மட்டும் தான் எடுக்க முடியும் பேஸ் ப்ரைஸுக்கு அதான் எடுத்திருந்தாங்க மினிமம் ஸ்கோர் பதினெட்டு மட்டும் தான் தமிழ் தலைவாசம் இருக்காங்க இது டிஸ்அட்வான்டேஜ் தான் என்ன பண்ணப் போறாங்க அதை வெயிட் பண்ணி தெரிஞ்சப்போம் சௌரவ் பத்தி ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்கு அதை நான் வந்து தமிழ் தலைவாசோட அனலைசிஸ் வீடியோ நான் உங்களுக்காக அப்டேட் பண்றேன் அடுத்ததான் தெலுங்கு டைட்டன்ஸ் குள்ள வரேன் தெலுங்கு டைட்டன்ஸ் டே ஒன்ல வந்து தரமான சம்பவம் பண்ணியிருந்தாங்க பவன் குமார் ஷராவத் கிறிஸ்டன் தொல்லி விஜய் மாலிக் எல்லாம் தட்டி தூக்கி இருந்தாங்க டே டூவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபர்ஸ்ட் பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா மிலாட் ஜபாரி அப்படிங்கிற ஓவர்சீஸ் பிளேயர் பேஸ் வைஸ் பதிமூணு லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க ஒரு டிஃபெண்டர் ஈரானை சேர்ந்தவர் இது ஒரு ஈரானியன் டிஃபெண்டரான முகமது மாலக் அப்படிங்கிற ஒரு டிஃபெண்டர் அவரையும் பேஸ் பிளேஸ் பதிமூணு லட்சத்துக்கு வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறமா சுந்தர் அப்படிங்கிற ஒரு டிஃபெண்டர் அவர் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு லட்சம் பேஸ் பிரைஸ்க்கு அஞ்சன் கூடவே மஞ்சித் அப்படிங்கிற ஒரு ரைடர் கேட்டகரி சி ரைடர் அவர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி லட்சம் கொடுத்து எடுத்திருந்தாங்க ஆஷிஷ் நர்வால் ரைடர் அவர் வந்து பேஸ் பிரைஸ் பதிமூணு லட்சத்துக்கும் அமித் குமார் அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டர் அவர் பேஸ் பிரைஸ் ஒன்பது லட்சத்துக்கும் எடுத்திருந்தாங்க கேட்டகரி டி அப்படிங்கிறனால பேஸ் பிரைஸ் ஒன்பது லட்சம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யூ மும்பா யூ மும்பா டீமும் நிறைய பிளேயர்ஸ் சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க சுனில் குமார் மஞ்சித் வந்து அவங்க நேற்று எடுத்த பிளேயர்ஸ் அதை நான் வந்து நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் அது இல்லாமல் அமீன் அப்படிங்கிற ஒரு ஓவர்சீஸ் டிஃபண்டர் பதினாலு லட்சம் கொடுத்து எடுத்திருந்தாங்க அண்ட் தென் பர்வேஷ் பெயின்ஸ்வால் லெஃப்ட் கவர் டிஃபண்டர் கேட்டகரி சி பத்தொன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் கவர் காம்போஸ்னா சுனிலையும் பர்வேஷ் நான் சொல்லுவேன் இடியில் கொஞ்சம் காலம் பிரித்து வச்சிருந்தாங்க வேற வேற டீம்லாம் இப்போ திரும்பவும் ஒன்னா சேர்ந்துருக்காங்க யூ மும்பாவில் சம்பவம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கப்புறமா சுபம் குமார் அப்படிங்கிற ஒரு பிளேயரை ஒன்பது லட்சத்தி இருபதாயிரம் கொடுத்து எடுத்திருந்தாங்க அவர் ஒரு ஆல்ரவுண்டர் அதுக்கப்புறமா எம் தனசேகர் தமிழகத்தை சேர்ந்த பிளேயர் தான் நாமக்கல் பிளேயர்னு நினைக்கிறேன் ஸோ அவரை வந்து லெஃப்ட் ரைடர் வந்து அவரை வந்து பேஸ் பிளேஸ் ஆன ஒன்பது லட்சத்துல இருந்து ஒன்பது புள்ளி நாற்பது லட்சம் வரைக்கும் கொடுத்து எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூவர்ட் சிங் அப்படிங்கிற ஒரு ரைட் ரைடர் பதினாலு லட்சத்து இருபதாயிரம் கொடுத்து எடுத்திருந்தாங்க விஷால் சௌத்ரி ரைடர் ஒன்பது லட்சம் பேஸ் பிரைஸ் ஆஷிஷ் குமார் ஒன்பது லட்சம் பேஸ் பிரைஸ் அவர் வந்து ரைட் கவர் அதுக்கப்புறமா சதீஷ் கண்ணன் அதாங்க நம்மளோட அல்லூர் சதீஷ் எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு பிளேயர் தான் அவரை பதிமூணு லட்சம் பேஸ் பிரைஸ்க்கு எடுத்திருந்தாங்க கடைசியா அவங்க அதாவது சைன் பண்ண பேர் வந்து சதீஷ் கண்ணன் தான் டீம் டீம் பட் பட் நாட் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க ஆக்ஷன்ல நேற்று பரதூடாவையும் சாகுல் குமாரையும் எடுத்திருந்தாங்க இன்னைக்கு டே டூ ஆக்ஷன்ல முகமது ரேசா ஆர் என்னோட ஃபேவரட்னு சொல்லுவேன் ஏன் தமிழ் தலைவாசி விட்டாங்கன்னா அவரோட வேல்யூ இருபத்தி அஞ்சு லட்சம் வரைக்கும் போயிருச்சு தமிழ் தலைவாச கிட்ட டப்பு கிடையாது விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹைதர் அலி எக்ராமி ரைடர் சோ அவரை பத்தொன்பது லட்சத்தி பத்தாயிரம் வரைக்கும் போயிட்டு எடுத்திருந்தாங்க மகேந்திர சிங் ரைட் கவர் டிஃபண்டர் த புல்டோசர் இருபத்தி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கொடுத்து எடுத்திருந்தாங்க பவானி ராஜ்பூட் நாற்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் போயிட்டு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா விவேக் ஆல்ரவுண்டர் ஒன்பது லட்சம் பேஸ் பிரைஸ் அக்ஷய் ரைடர் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நல்ல பிக்ஸ் தாங்க பிக்ஸ் நல்லா இருக்கு இதுக்கப்புறமா இது இதெல்லாம் வந்து அவங்க எடுத்து தான் இந்த ஒரே வீடியோல ஸ்குவாட் அனாலிசிஸ் எல்லாம் முடியாது கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்குவாடுக்கும் அனாலிசிஸ் வீடியோல வரும் மறக்காம நம்ம சேனலுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா அப்டேட்ஸும் கபடி பத்தி இந்த சேனல் உங்களுக்கு கிடைக்கும் டோன்ட் ஃபர்கெட் தட் அண்ட் அது மட்டும் இல்லாம சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் அன்சோல்ட் ஆயிருக்காங்க கே பிரபஞ்சன் சந்திரன் ரஞ்சித் மாசான முத்து என்னோட ஃபேவரட் கேஸ் செல்வமணி அண்ணன் எல்லாமே தமிழ்நாடு பிளேயர்ஸ் மேக்சிமம் அன்சோல்டு அதை பற்றி நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன் அன்சோல்டு பிளேயர்ஸ்க்கு ராகுல் சௌத்ரி அன்சோல்டு நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் தீபக் நிவாஸ் ஹூடா அன்சோல்டு நிறைய அன்சோல்டு இருக்குங்க கொஞ்சம் இருக்குது அதை தனியாக ஒரு வீடியோவா நான் போடுறேன் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சோல்டு பிளேயர்ஸ் லிஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன் சோ ப்ரோ கபடி அப்டேட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் இப்ப வரைக்கும் எந்த டீமுக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்காமல் இருப்பாங்க மறக்காம ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்குமே போய் சேரும் இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் உங்களோட சப்போர்ட் இதே மாதிரி எனக்கு கொடுங்க இன்ஸ்டாவோட ஐடி போட்டிருக்கேன் அங்கேயும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்